ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அதிக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையிலே வந்துட்டு 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அதிக்கு வந்து எந்த கோயிலேருந்து மொட்டை அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா, சீலியம்பட்டி செல்லியம்மன் கோயில். ஃபஸ்ட்டு இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் செல்லியம்மன் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்க போகிறோம். எங்கள் அது இப்போ ஜாலியாக சாமி கும்பிட்டுட்ருக்கான். மொட்டை அடிக்கும் போது என்ன அலற அலற போகிறான்னு பாருங்கள். ஏன்னா எங்கள் அதி ஒரு இடத்துல சும்மாவே உட்கார மாட்டான், விளையாடிகிட்டே தான் இருக்கணும் அவனுக்கு. இல்லைன்னா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்ருக்கணும். மொட்டை அடிக்கும் போது என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டு இப்போ செல்லியம்மன் வந்து கும்பிட்டாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அதிக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காது குத்த போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ தீர்த்தம் வாங்கிட்டு வந்து போட்டு கெடா வெட்ட போகிறாங்க. காது குத்துனாலே மெயின் மேட்ரு கெடா வெட்டுறது தான். எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள் எங்கள் அதி. தீர்த்தத்தை போட்டுட்டு ஆடு தலையாடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தலையாடினோடனே நம்ம இடத்த விட்டு கிளம்பிட வேண்டிதான். ஆடு வெட்டலான்னு தலையை ஆட்டினோடனே ரெடியாக ஆடு வெட்டுறதுக்கு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து அதிகம் மொட்டை அடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறான்னு தெரில, வாங்க பார்க்கலாம். மொட்டை அடிக்க உட்கார வச்சு தண்ணியை தெளித்த உடனே எங்கள் அதி வந்து அலறல ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். புது பிள்ளை போடுங்க. இப்போ அதிக்கு வந்து வெற்றிகரமாக மொட்டை போட்டாச்சு. அடுத்து எங்கள் அக்கா வந்து பூ முடி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாரும் அதிக சமாதானப்படுத்தி கிளம்பியாச்சு. சமாதானப்படுத்தி குளித்து புது ட்ரெஸ்லாம் போட்டு சந்தனத்தை தடவியாச்சு.
அப்பா தான் தலை ஃபுல்லாக சந்தனம் தடவிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காது குத்த போகிறோம். மொட்டை அடிக்கும் போது தான் எங்கள் அதையும் ரொம்ப கத்துன்னு பார்த்தா காது குத்தும் போதும் சரியான கற்று கற்று ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஏதோ புதுசாக பண்ணுறாங்கன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு மொட்டை அடிக்கிற அன்னைக்கெல்லாம் எங்கள் அதையை சமாதானப்படுத்துறதுக்கே ஒரு 2-3 நாள் தேவைப்பட்டாங்க. அவனை பிடிக்கிறதுக்கே 3-4 பேர் தேவைப்பட்டாங்க. கை ஒருத்தர் கால ஒருத்தர் பிடிச்சி தான் மொட்டையை அடித்தோம். எப்படி சொல்கிறான் பாருங்க. வெற்றிகரமாக மொட்டை அடித்து காது வந்து குத்தியாச்சு. இப்போ தோடெலாம் வந்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதியோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் சாப்பிட்றதான் வேலை. அன்னைக்கு நல்ல கறி விருந்து சாப்பிட்டோம். இப்போ அதிக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து சீர் வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அதிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடிந்ததுன்னு. இதெல்லாம் அன்னைக்கு எடுத்த பிக்ஸு. இந்த மாதிரி தான் எங்கள் அதியோட காது குத்து விழா வந்து போச்சு. இது எல்லாமே நாங்கள் அன்னைக்கு எடுத்த பிக்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.